புயல் மழை வெள்ள பாதிப்பு மீட்பு பணிகளை குறைந்த நாட்களில் துரிதமாக செய்து வேகம் காட்டியதில் திமுக அரசு சிறந்ததா இல்லை அதிமுக அரசு சிறந்ததா என்பதுதான் தற்பொழுது பேசு பொருளாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இங்கே மழையால் ஏற்படும் பாதிப்புகள் என்பது ஒன்றும் புதியது இல்லை. சென்னை வாசிகள் சாரல் மழையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினாலும் மழை சற்று நேரம் தொடர்ந்து பெய்தால் அவர்களுக்கே அச்சம் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் கொஞ்ச நேரம் தொடர்ந்து மழை பெய்தாலும் நிச்சயம் சாலைகளில் நீர் தேங்கும் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். கடந்த காலங்களில் மழை பெய்தால் சென்னையின் முக்கிய சாலைகள் நீரில் மூழ்குவதை நாம் பார்த்துள்ளோம். நிவர் புயல், கஜா புயல் என ஒவ்வொரு சமயமும் புயல் வரும்போதும் மோசமான பாதிப்புகள் ஏற்படுவதும் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. இதன் காரணமாகவே மழை என்றாலே சென்னை மக்கள் அலரும் சூழல் இருந்தது. அதிலும் குறிப்பாக கடந்த 2015 ஏற்பட்ட பெருவெள்ளத்தை அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறந்துவிட மாட்டார்கள். 2015 பெருவெள்ளம் ஏற்பட்டு தொடர் மழை பெய்த நிலையில் திடீரென ஒரு நாள் இரவு நீர்மட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திலே நீர் வடிந்துவிடும் என்று நினைத்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தொடர்ந்து அதிகரித்த மழை நீர் அளவு ஒரு கட்டத்தில் நிலைமை கையை மீறி செல்லும் அளவுக்கு மோசமானது. தன்னார்வலர்கள் தொடங்கி பலரும் அப்போது களத்தில் இறங்கி வேலை செய்தார்கள். அதே போல புயலுக்கு பிறகு அரசு இயந்திரமும் முழுவீச்சில் இறங்கி வேலை செய்தனர். அப்போது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு இருந்த நிலையில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது. அதிகாரிகளும் முழுவீச்சில் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். நீரை வெளியேற்றுவது, உணவுகளை வழங்குவது போன்ற பணிகளை தன்னார்வலர்கள் மேற்கொண்டனர். இருப்பினும் நிலைமை நார்மலாகவே பல நாட்கள் வரை ஆனது. இந்நிலையில் 2023 தற்போது ஏற்பட்டுள்ள மிக்ஜாம் புயல், ஆனால் இதெல்லாம் கடந்த காலங்களில் கடந்தவை, மீண்டும் இதே போல் நடக்காது என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் அதை இந்த மழை புரட்டி போட்டது. கடந்த ஞாயிறு முதல் 2 வரலாறு காணாத மழை சென்னையில் கொட்டிய நிலையில் மொத்தமாக சென்னை ஸ்தம்பித்தது. குறிப்பிட்ட பகுதி என்று இல்லாமல் ஒட்டுமொத்த நகரமும் மூழ்கியது. இந்த முறை மழை விட்ட பிறகு அமைச்சர்கள் களத்தில் இருந்தனர். மழை நின்றவுடன் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, கே என் நேரு, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், டிஆர்பி ராஜா, தங்கம் தென்னரசு, மனோ தங்கராஜ் என பலரும் களத்தில் இறங்கி மீட்பு பணிகளை கவனித்தனர். குறிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் மீட்பு பணிகளை பார்வையிட்டார். விரைவில் நீர் அகற்றப்பட்டு பழைய சென்னை திரும்பும் என உறுதியளித்தனர். இந்நிலையில் முக்கிய சாலைகளில் நீர் வறிந்துவிட்ட போதிலும் இன்னுமே உட்புற சாலைகளில் நீர் தேங்கியே இருக்கிறது. சில இடங்களில் கரண்ட் இல்லை, உணவு பிரெட் தரவில்லை, நீர் தேங்கியுள்ளது என மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அதே போல இணையத்திலும் கூட திமுக செயல்பாடுகளை விமர்சித்தும் பாராட்டியும் பல ஹேஷ்டேகுகள் ட்ரெண்டாகின. இதற்கிடையே புயல் வெள்ள பாதிப்பு மீட்பு பணிகளை குறைந்த நாட்களில் செய்து வேகம் காட்டியது எந்த அரசு என்று எக்ஸ் தளத்தில் நாங்கள் பொதுமக்களிடையே சர்வே ஒன்றை நடத்தியிருந்தோம். அதில் சுமார் 64.7% மக்கள் திமுக அரசே வெள்ள பாதிப்பு பணிகளை விரைவாக மேற்கொண்டதாக தெரிவித்தனர். 35.3% மக்கள் மட்டுமே அதிமுக அரசு சிறப்பாக கையாண்டதாக தெரிவித்தனர்.